ஓகே பிரதர் ஸோ இன்றைக்கி ஒரு அஞ்சு ட்ரேட் நீங்கள் எடுக்க போகிறீங்க நான் அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அசட்டை செலக்ட் பண்ணுங்கள் என்னென்ன ரீசனுக்காக எடுத்தீங்க அப்படின்றதையும் எனக்கு இருக்கா சொல்லுங்கள் ஓகேங்களா கேட்குதா நான் பேசுகிறது ஆ கேக்குது ப்ரோ ஆர் ஜேவிபி ப்ரோ இப்போ கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் மார்க்கெட்டாக இருக்குது ரெண்டு பேர் பண்ணுறோம் ஓகேவா இருக்குமா ஆமாம் ஓகேவா இருக்கும் இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட்டு பத்து யுஎஸ்டிக்கு குறவாக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு யூஎஸ்டி வச்சு ஓகே இது நீங்கள் லைவ் மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல நீங்கள் எவ்வளோ பெரிய மார்க்கெட் போனாலும் சரி அந்த அஞ்சு ஏழு அதுக்குள்ள வந்து உங்களுடைய ஐ அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி வச்சுக்கோங்க ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்துட்டிங்க மார்க்கெட்டை வந்து செலக்ட் பண்ணும் இல்லையா ஓகே ஸோ ஓகே இப்போ இதில் எதில் எதனால் ட்ரேட் எடுக்க போறீங்க இந்த இந்த சார்ட்டை என்ன அனலைஸ் பண்ண போகிறீங்க ஓகே நீங்கள் ஃபிரண்ட் ஹம் டவுன் ட்ரெண்ட் கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு போங்க இப்போ மேஜரா அப் ட்ரெண்ட் இருக்கு டவுன் ட்ரெண்ட் सॉरी அப் ட்ரெண்ட் போயிட்டு இப்போ ஒரு மைனரா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஓகே சோ இதில என்ன ட்ரேட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன என்ன சைடுல என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜோன் வரையங்க இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ஸை வரீங்க இப்போ சப்போர்ட் வரைஞ்சிருக்கீங்க அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இந்த மொமெண்டம் கேண்டலோட வரீங்க அதுக்கு மேலே அந்த மொமெண்டம் கேண்டல் ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதோட செகண்ட் லைன் போட்டுட்டீங்க நல்லோம் ஓகே ஸோ இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா ஆமாம் ஓகே இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க ம் ஜூம் அவுட் பண்ணுங்க ஓகே ஓகே இப்போ மார்க்கெட் வந்து என்ன செய்யுது ஓவரோல் அப்ரண்டு சரிங்களா இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் இப்போ இப்போ ரன் ஆயிட்டு இருக்க கேண்டலுக்கு பக்கத்தில் இருக்க சப்போர்ட் ஜோனுக்கு போங்க ம் ஜூம்இன் பண்ணிக்கோங்க ம் ஓகே இப்போது பக்கத்தில் இருக்குது ஸோ ப்ரீவியஸாக ஏதாவது லெவல் இருக்காங்க பாருங்க ஓகே ஸோ லெவல் இல்லை ஒழுங்க பாருங்க லெவல் எதுவும் இருக்கானு நல்லா பண்ணுங்க இதில் வந்துட்டு ஒரு குட்டி சப்போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா ஓகே குட்டி கேண்டில் சப்போர்ட் ஒன்று வருது அந்த லெவலை வரீங்கம்மா ஓகேவா ஓகே ஸோ குட்டி கேண்டில் சப்போர்ட்னு வருது அண்ட் அதுக்கு முன்னாடி இப்ப கேண்டில் ரன் ஆகிட்டு இருக்க முன்னாடி யார் வர்றா செல்லர்ஸ் வராங்களா பயோஸ் வராங்களா இப்ப வயர் வந்துட்டு இருக்காங்க ஓகே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கீழே வரைஞ்சிருக்க லெவல் இல்லையா அந்த க்ரீன் லெவல்ல வந்து சப்போர்ட் வந்து செல்லர் வந்து க்ளோஸ் ஆகி தான் சப்போர்ட் பையர் வந்திருக்காங்க கரெக்டா ஓகே அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இருக்க லெவல்ல செல்லர் வந்துட்டு பையர் வந்திருக்காங்க பாருங்க அது இப்போ ரன் ஆயிட்டு இருக்க சப்போர்ட் அதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் அந்த சப்போர்ட் இங்கே ஆமா அதுல வந்து பாத்தீங்கன்னா செல்லர் வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பையர் வந்திருக்காங்க பார்க்க முடியுது உங்களுக்கு ஓகே அதுக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி செல்லர் வந்துட்டு பையர் வந்திருக்காங்க ஆமா ஓகே இப்போ பையர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா செல்லர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா இப்போ பையர் தான் வர வாய்ப்பு இருக்கு ஏன்டா இந்த சப்போர்ட்ல இருந்து பயணம் வந்து ஒரு மூமெண்ட் கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கான் ம் இப்போது நான் கேட்குறேன் என்னன்னா இப்போ லாஸ்ட் அவர் இதில் சப்போர்ட்டை வந்து கரெக்டாக வந்து செல்லர் வந்து க்ளோஸ் இல்ல இல்ல இல்லை 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 இப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரீவியஸ் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க ரவுண்ட் நம்பர் ஏதாவது இருக்கா இப்போ கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு பக்கத்தில் ஆமாம் மார்க் பண்ணுங்க ரவுண்ட் நம்பர் மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி அந்த லைன் ஹைலைட் பண்ணுங்க எஸ் மார்க் பண்ணுங்க ம் ஓகே மார்க் பண்ணிட்டீங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட லெவலில் அந்த இப்போ கேண்டில் ரன் ஆகிடுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேண்டில் சப்போர்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த செல் கேண்டில் பை கேண்டில் எல்லாமே பாருங்கள் கேண்டில் சப்போர்ட் எதாவது வருதாட் எஸ் ஓகே ஸோ இப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து அப்போலாமா டவுன் போகலாமா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு நம்ம டவுன் போகலாம் ஓகே இப்போ அவுட் நடக்க இல்லை ஓகே ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா அவனுக்கு பிளேஸ் பண்ண ரெடியாக இருங்க ஓகே ஓகே அந்த அந்த இப்போ நடந்துட்டு இருக்க மார்க்கெட்டுக்கு முன்னாடியோ ரெண்டு பியர் ஸ்டாண்டில் அதில் ஒரு கேண்டில் சப்போர்ட் இருக்கு பாருங்க ஓகே அதை மார்க் பண்ணுங்க அதை மார்க் பண்ணுங்க ஆ அது ஓகே பண்ணி போட்டுக்கோங்க ஓகே ஸோ ஓகே இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஃபைவ் மினிட்ஸை போயிட்டு பாருங்க ஃபைவ் மினிட்ஸில் என்ன நடக்குது ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு பையர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ நல்லா ஜூம் அவுட் பண்ணுங்க ம் ஓகே ஜூம் அவுட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் இன்னுமே டவுன் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூ லோ கிரியேட் ஆயிருக்கு இல்லையா ஓகே ஸோ ஒன் ஒன்மேட்டுக்கு வாங்க ஓகே இப்போ ட்ரேட் பிளேஸ் பண்ணலான்னு பாருங்கள் பண்ண முடியுமா முடியாதான்னு பாருங்க பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும் வீக்கான கேண்டில் ஒன்னு வந்திருக்கே இதுக்கு முன்னாடி பையர் வந்து பையர் வீக் பையர் வந்திருக்காங்கல்ல இப்ப வீக் பையரா இருக்காங்கன்னா யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க பையரா செல்லரா பையரா ஸ்ட்ராங்கா இருக்காங்க வீக் பையர் வந்தாங்கன்னா பையர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா செல்லர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களா செல்லர் தானே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஓகே

ஓகே உங்க என்ட்ரி எங்க எடுக்க போறீங்க வெயிட் பண்ணுங்க இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சப்போர்ட் ஏரியா இருக்கான்னு பாருங்க இதுக்கு பக்கத்துல அந்த இப்போ வச்சிருக்க கேண்டிலுக்கு முன்னாடி இருக்க ஏதாவது ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் கனெக்ட் ஆதான்னு பாருங்க பாருங்க ஒழுங்கா சப்போர்ட் கனெக்ட் ஆதா இல்லையா

இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பாத்தீங்கன்னா செல்லர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க பிளஸ் கீழ வந்து ரிஜெக்ஷன் வருது இல்லையா வருது இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு இன்னும் அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாவை இன்னும் தொடல பட் ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பிரேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒழுங்கா பாருங்க ரெண்டு கிரீன் ஒரு ரெட் ரெண்டு கிரீன் ஒரு ரெட் இருக்கு இப்ப என்ன வர வாய்ப்பு இருக்கு கிரீன் வருதுனாலும் என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க இது வந்து நியூ லோ ஆயிருக்கு ஸோ கொஞ்சம் நல்லா மார்ஜின வச்சுட்டு அந்த இடத்துல ஹைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு மார்ஜின் கிடைச்சா ஹை எடுக்கலாம் ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க லெவலுக்கு வந்து ஒரு குட்டி ட்ரெண்ட் லைன் வரீங்க பார்ப்போம் இப்போ ரன் ஆகிட்டு இருக்க இடத்துக்கு இப்படி உம் ஆமா அப்படித்தான் அது ஒரு ரெசிஸ்டன் அது அப்படியா ரெசிஸ்டன்ட் வரைகிறது உம் ஓகேவா ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன நினைச்சோம் நெக்ஸ்ட் வந்து பையர் வருவாங்கன்னு நினைச்சோம் ஆமாம் ஓகே இப்போ இந்த கேண்டில் வெயிட் பண்ணுவோம் அந்த கேண்டில் எப்படி மாறுதுன்னு பாப்போம் மாறினா என்ன பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சில டைம் வந்து கெஸ்ட் நம்ம ஒரு கெஸ்ட் பண்ணுவோம் அது நடக்காது இல்லையா ஸோ இப்போ வீக் செல்லர்ஸ் வந்துட்டாங்க வீக் செல்லர்ஸ் வந்துட்டாங்க பிளஸ் ரிஜெக்ஷன் ஸோ இப்போ அப்ரெண்டுக்கு பிளேஸ் பண்ண முடியுமா பண்ண முடியும் பண்ணுங்க பண்ணி பாருங்க ஓகே இப்ப பண்ணிருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியாக்கு முன்னுக்கு ஏதாவது சப்போர்ட் எதாவது ரெசிஸ்டென்ட் இருக்கான்னு பாருங்க ஒழுங்கா பாருங்க இது உம் ஜெனல் அப்புறம் ரெண்டாவது பட்சம் நீங்க ஒழுங்கா அனலைஸ் பண்றீங்கன்றது தான் விஷயம் கிளியரா அனலைஸ் பண்ண ஓகே இல்ல நான் என்ன நோட்டீஸ் பண்ணலாம் இதுல வந்துட்டு விக் ரிஜெக்ஷன் இல்ல தானே இந்த செகண்ட் கேண்டிலுக்கு கேண்டீலுக்கு எடுக்கலாம் இல்ல ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் போங்க அடுத்து வேற ஒரு அசெட் செலக்ட் பண்ணுங்க அனலைஸ் பண்றேன் நீங்க எங்க மிஸ்டேக் விட்றீங்க நீங்க பாக்குறீங்களா ஓகே ஸோ வேற ஏதாவது அசட் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் உங்களால் ட்ரேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள் டோஜி குட்டி குட்டி கேண்டல்ஸ் எல்லாம் வருது அண்ட் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு உங்களுக்கு மைண்ட்ல மைண்டில் இருக்க அந்த செட்டப் வருதான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓ ரெண்டாவது ட்ரேட் எடுக்க போனீங்க ஓகே இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பேசிக்காக பார்க்கணும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் மேஜர் மைனர் லெவல்ஸ் எல்லாம் வரைஞ்சிருங்க பிக்கா இல்லை சப்போர்ட் ஃபர்ஸ்ட் வரீங்க சப்போர்ட்ட்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு ட்ரெண்ட் லைன் வச்சு வர்றீங்க ஓகே ஸோ அது கீழேயும் கன் கனெக்ட் பண்ணலாமே கீழே இருந்தால் கனெக்ட் பண்ணலாம் லோயஸ்ட் பாயிண்ட் ஓகே அதுதான் இப்போ இருக்க மார்க்கெட்டில் லோயஸ்ட் பாயிண்ட் ட்ரெண்ட் எந்த சைடில் இருக்கு ஓகே ம் ஒழுங்கா பாருங்க ட்ரெண்ட் எந்த சைடுல இருக்குன்னு ஜூம் அவுட் பண்ணி ஓகே மேஜர் அப் ட்ரெண்ட்ல இருக்கு ஓகே இப்போ சப்போர்ட் வரையிட்டீங்கன்னா அடுத்து என்ன வரையணும் இடையில இருக்க லைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுங்க மார்க்கெட்டை கிளீனா வச்சுக்கோங்க ஓகே நீங்க கொப்பி பண்ணிட்டு இருக்கீங்க லெவலில் நான் மத் சப்போர்ட் தவிர மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொன்னேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சப்போட்டை மட்டும் போடுங்க அவசரப்பட வேணாம் நர்வஸ் ஆகாதீங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அந்த லைனை க்ளிக் பண்ணி எல்லாத்தையும் க்ளிக் பண்ணாலும் ஒரே க்ளிக்கில் போயிடும் ஓகே சரி ஓகே இப்போ சப்போர்ட் வரைஞ்சிட்டிங்க ரெசிஸ்டண்ட் வரையுங்க ரெண்டு லைன்ல ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைனில் தானே வரைவீங்க ட்ரெண்ட் லைனில் வரீங்க ஒரிசொண்டல் லைன் இப்போ அப் ட்ரெண்ட் எப்படி வரவீங்க ட்ரெண்ட் ஒரிசண்டல் லைனில் வரைய முடியுமா ஒரிசொண்டல் லைனில் போடுங்க ஆஹா தப்பு தப்பு ஜூம் அவுட் பண்ணுங்க ஜூம் அவுட் பண்ணுங்க நல்லா ஜூம் அவுட் பண்ணுங்க இப்போ ரெசிஸ்டன்ட் ஏரியாவை கவர் பண்ணுங்க ரெசிஸ்டன்ட் ஏரியாவுக்கு வரீங்க மேலே இருக்க ரெண்டு அப்புக்கும் ரெசிஸ்டன்ட் ஏரியா போடலாமா இல்லையா

ஓகேவா இப்போது இப்போ அப்படியே ஜூம் இன்னும் ஜூம் அவுட் பண்ணுங்க இன்னும் இன்னும் ஜூம் பண்ணுங்கள் நல்லா ஜூம் இன் பண்ணுங்கள் ஜூம் இன் பண்ணுங்க ஓகே இப்போ ஜூம்இன் பண்ணி அங்கேனுக்கு ஏதாவது சப்போர்ட் லைன் கொடுக்க முடியுமான்னு பாருங்கள் சப்போர்ட் மூமெண்டம் கேண்டில் வந்துருக்குல்ல அந்த இடத்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள் ம் அந்த இடத்துல அந்த இடத்த ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க

குயிக்காக வரையணும்ல இப்போ ரவுண்ட் நம்பர் ரவுண்ட் நம்பருக்கு ஒரு லைனை போடுங்க சரி இப்போ சப்போர்ட் அப்சர்வ் பண்ணுங்க சப்போர்ட்டில் செல்லர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்காங்களா சப்போர்ட்டில் செல்லர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகலையா என்ன க்ளோஸ் பண்ணல போயிருக்காங்க

ஓகே இப்போ என்ன பண்ணிருக்கான் செல்லர் வந்து உடைச்சிட்டு வந்து வாரான் பனிய பக்கம் இல்லையா செல்லர் கீழே உடைச்சிட்டு வாரான் இப்போ மறுபடியும் சப்போர்ட் கிட்ட போங்க இன்னும் ஜூம் இன் பண்ணுங்க ஜூம் இன் பண்ணுங்க இப்போ சரி இப்போ முன்னாடி வந்து ரெண்டு ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காக்கப்புறம் பையர் ஒருத்தர் வந்திருக்காரு உம் இப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ல இந்த ட்ரேட்ல நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சரியா புரியுதா உம் கிளியரா இருக்கா ஓகே இப்போ இன்னும் ஜூம் இன் பண்ணுங்க இன்னும் ஜூமின் பண்ணுங்க ஜூம் இன் பண்ணுங்க ஓகே இப்ப ப்ரீவியஸ் என்ன யாரு வந்திருக்கா ஒருக்காமா செல்லர் வந்திருக்காம ஓகே இதுக்கு பேர் ஸ்பீனிங் டாப் இல்லையா உம் ஓகே உம் சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன நடக்கப்போகுதுன்னு நமக்கு தெரியாது உம் இப்போ இது பக்கத்துல ஏதாவது பையர் ஜோன் ட்ரெண்ட் லைன்ல ஏதாவது செட் ஆகுதான்னு பாருங்க இப்போ கேண்டில் ரன் ஆயிட்டிருக்கு பக்கத்துல ஏதாவது ட்ரெண்ட் லைன் செட் ஆகுதான்னு உடனே பாருங்க ஆமா இண்டிய செட் ஆகும் உம் அங்க மட்டுமா செட் ஆகும் மொமெண்டம் கேண்டில்ஸ் அதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க கீழ 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 இருக்கு அதுக்கு அதுக்கு கீழ ஆஹ் இருக்கு அதுவும் வரும் தானே ஓகே இப்போ இப்போ எங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு அந்த மொமெண்டம் அந்த பையர் சோன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கா செல்லர்ஸ் ஆமா செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா வீக் ஆட்டாங்களா வீக்லாங்க ஓகே செல்லர் எந்த லெவல்ல இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க சப்போர்ட் ஏரியால இருந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க பாருங்க ஆமா 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 ஓகே சப்போர்ட் ஏரியால இருந்து ஒரு பிரஷர் கிடைக்குதுன்னா அவ்வளவு பெரிய கேப்பை வச்சு மேலே வந்து பையர் கிரியேட் ஆகிறாங்கன்னா இப்போ பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சில்லர் ஸ்டோர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க பையர் ஸ்ட்ராங்காக இப்போ பையர் ஸ்ட்ராங்காக இருக்க முன்னாடி ஏதாவது லெவல் இருக்கான்னு பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்க முன்னாடியா பையர் இப்போ கேண்டில் ரன் ஆயிட்டிருக்குறக்கு முன்னாடி ஏதாவது கேண்டில் இருக்கான்னு பாருங்க ஒரு சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க கேண்டில் சப்போர்ட் ஏதாவது கிரியேட் ஆகியிருக்கான்னு பாருங்க

இன்னும் கீழே விக்குக்கு தானே வரும் உம் இல்லை இப்போ கேண்டில் சப்போர்ட் இருக்க விக்குக்கு தானே வரும் உம் அது இல்லை அதுக்கு மேல இப்ப செல் கேண்டில் இருக்குல்ல கேண்டில் சப்போர்ட் தெரியும் இல்ல உங்களுக்கு ஓகே அதுக்கு மேல உள்ள லைனை சரி பண்ணுங்க ஓகே இப்போ ப்ரேக் அவுட் பண்ணிச்சா ஆமாம் இப்போ பிரேக் அவுட் பண்ணிடுச்சின்னு சொன்னால் யார் வர போகிறா ஓகே மார்ஜினல் சேஃப்டி வச்சு பைக் ஹேண்டில் வந்துடுங்க எடுங்க பார்ப்போம் யார் வரான்னு மார்ஜினல் சேஃப்டி வைங்க மார்ஜின் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க மார்ஜினில் கீழே வருதுன்னு பாருங்க வந்துச்சுன்னு சொன்னால் மார்ஜினல் வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ம் ட்ரேட் எடுக்க ரெடியாகுங்க ஓகே பார்க்கலாம் இப்போ யாரை வரப்போறா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல இல்லை யார் வரப்போறா அப்படின்னு ஓகே ஸோ இந்த ட்ரேட் லாஸ் ஆனச்சின்னா என்ன பண்ணுவீங்க அப்போ நீங்கள் ஏதோ உங்கள் ரூலை பிரேக் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் ஏதோ நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ரூலை ஃபாலோ பண்ணிருக்கீங்க கரெக்டா இப்போ நமக்கு ஒரு நம்ம ரூலெல்லாம் பண்ணி ஒரு ட்ரேட் லாஸ் ஆனால் பிரச்சனை இல்லை நாம அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் டிசிப்ளினா வந்திருக்கோம் ஓகே ரூலை ஃபாலோ பண்ணாம ஒரு ட்ரேட் வந்து ப்ராஃபிட் பண்ணாலும் அது லாஸ் தான் நமக்கு ஏன்னா டிசிப்ளினா பண்ணல உம் அனலைஸ் பண்ற மெத்தட்ஸ் புரியுதா புரியுது ஈஸியா இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கொஞ்சம் ஆமா புரியுது புரியுது கொஞ்சம் ட்ரை பண்ணா உம் இப்ப இன்னொரு ட்ரேட் நம்ம ட்ரை பண்ணும் இன்னொரு ட்ரேட் எடுங்க இன்னொரு மார்க்கெட்டை சூஸ் பண்ணுங்க இப்போ மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல பாருங்க கேண்டில் ூட்டர் டைப் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு பாருங்க ஓபன் பண்ணி நல்லா ஜூம் பாங்க அந்த கேண்டில் ூட்டர் टाइप्स எல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்புறம் உங்களுக்கு ட்ரேட் பண்ற ஐடியாவுல இருக்கா ஒழுங்கா பாருங்க இல்ல இல்லன்னு சொல்லாதீங்க மார்க் பண்ண முடியுமான்னு பாருங்க உங்களுக்கு தான் தெரியும் மார்க் பண்ண முடியுமா மார்க் பண்ண முடியுமா முடியாதா

மார்க்கெட் வேற மார்க்கெட் நிறைய ட்ரேட் எடுக்க எடுக்க உங்களுக்கு பழகிடும் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கா ஓகே மார்க்கெட் நல்லா இருக்கு போகலாம் வந்து பெரிய பெரிய கேண்டில் வருது நீங்க இன்னும் மார்க்கெட்டை சூஸ் பண்ணுங்க நார்மலா இருக்குல்ல

ஏன் தடுமாற்றமா இருக்கு லைன் வரைய அதுக்கு மேலேயும் வரையலாம் கேண்டில் சப்போர்ட் அதுக்கும் வரையலாம் அந்த அந்த விக்குக்கும் வரையலாம் எது கேண்டிலுக்கு பக்கத்துல தான் நம்ம எப்பயுமே வரையணும் ஓகே இப்ப பாருங்க கீழே ஒரு பிரேக் நடந்திருக்கு லோ ஒன்னு உடச்சிருக்கு அந்த ஓகே செல்லருக்கு முன்னாடி பையர் வந்திருக்காங்க அப்சர்வ் பண்ணுங்க

அதுக்கு முன்னாடி ஓகே குயிக்காக மார்க் பண்ணு இப்போ அதில் ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னு பாருங்க அதில் ஒரு ரிஜெக்ஷன் வந்துருந்துச்சுன்னா ஓகே ஸோ அதுக்கு முன்னுக்கு பாருங்க க்ரீன் கலர் கேண்டில் மொமெண்டம் வந்து வந்துருக்கு ப்ரீவியஸில் ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அதே ச ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதே சப்போர்ட்டில் ரீடெஸ்ட் ஆனிச்சுன்னா அந்த சப்போர்ட் எப்படி வேலை செய்யும் ரெசிஸ்டன்டா வேலை செய்யும் தெரியுமா அந்த லெவல வரீங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ரெசிஸ்டன்ட்ல ஒரு ட்ரேட் எடுக்க முடியும் ரிஜெக்ஷன் இருந்தா ஒரு ட்ரேட் எடுக்க முடியும்ல இந்த இடத்துல பாருங்க ரிஜெக்ஷன் உங்களுக்கு மார்ஜென்ஸ் எப்படி கிடைக்குதான்னு பாருங்க கிடைச்சுன்னா ட்ரெய்ட் எடுக்கலாம் இல்லைன்னா ஓகே நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் லாஸ் ஆனுச்சுன்னா ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அர்த்தம் சோ இந்த இடத்துல வந்து நம்ம அனலைஸ் பண்ணனும் ஓகே பையஸ் வராங்க எஸ் பைஎஸ்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு ஓகே இப்போ அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா யார் வருவா சில்லர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல பிரேக் பண்ணுறாங்களான்னு பாருங்க பிரேக் பண்ணாங்கன்னா மார்ஜின் சேஃப்டி வச்சு ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ஓகே இப்போ யார் வர ஸ்ட்ராங்க அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த பொறுமை ரொம்ப தேவை ஓகேவா நம்ம என்ன எடுக்கணும் என்ன டிசிஷன் எடுக்கணுன்ற பொறுமை ரொம்ப தேவை இப்போ இப்போ போயிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் இப்போ நேராக இருக்க சப்போர்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது க்ளோஸ் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்கள் அந்த சப்போர்ட்டை மார்க் பண்ணுங்கள் அந்த மொமெண்டம் இருக்கு இல்லையா அந்த மொமெண்டத்துக்கு நேராக உள்ள சப்போர்ட்டை மார்க் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக லைன் எடுங்க ஏன் அங்கேயே போய் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க ம் சப்போர்ட் கு கவரீங்க ம்

அங்க சப்போர்ட் வரைய சொல்ல அங்க ஒரு லெவல் வரைஞ்சுக்குங்கரையணும் மட்டும் வரைஞ்சிட்டு விட்டா என்ன அர்த்தம் இல்ல மொமெண்டம் கேண்டிலுக்கு கிரீன் கலர் கேண்டலுக்கு வரையங்க ஓகே ஸோ இப்போ அடுத்த சப்போர்ட் நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல செல்லர் இப்போ அவங்களுக்கு வரையங்க ஒரு சப்போர்ட் பேலன்ஸ் பண்ணி வரையீங்க ஏன்னா முன்னாடியும் ரிவர்சல்ஸ் நடந்திருக்குல்ல அப்போ முன்னாடி ரிவர்சல்ஸ் நடந்துச்சுன்னா பேலன்ஸ் பண்ணி வரையணும் ஓகே இப்போ வரையங்க ஓகே இப்போ அந்த ரெட் கலர் கேண்டலுக்கும் கிரீன் கலர் கேண்டலுக்கும் சப்போர்ட் வரைஞ்சிக்கலாம் இப்போ புரியுதா ஓகே இப்போ என்ன நடந்திருக்கு சப்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கார ரெசிஸ்டன் வந்து ஓகே இப்போ அந்த கேண்டில் ரன் ஆயுறதுக்கு முன்னாடி ஏதாவது ரவுண்ட் ஏதாவது ப்ரீவியஸ்ல வந்து ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் கனெக்ட் ஆகான்னு பாருங்க இப்போ கேண்டில் ரன் ஆயிட்டிருக்கு பக்கத்துல இல்லாட்டி சைட்ல எல்லாவது எனக்கு இல்ல 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 ஓகே ஸோ இப்போ ரன் முன்னாடி சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க பாருங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கான்னு பண்ணிட்டீங்க ஓகேவா புரியுதா நீங்க எங்கெங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படின்னு இல்லை ஸோ இதெல்லாம் டக் டக்குன்னு வரைஞ்சிக்கணும் பட் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக பண்றேன் பட் இதை நம்ம ரொம்ப பொறுமையா பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல பெட்டர் ஓகேவா ஓகே இப்போ ரன் ஆயிட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது ட்ரெண்ட் லைன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வருதா இன் பண்ணி பாருங்க ஏதாவது மொமெண்டம் சேஞ்ச் நடந்திருக்கான்னு பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னா வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் பாருங்க குயிக்கா மேக் பண்ணுங்க இந்த ட்ரேட் நீங்க தான் எடுக்க போறீங்க மார்க்கெட்ல யாரு வந்திருக்கா

ஓகே குவிக்காக மார்க் பண்ணுங்க அதெல்லாம் குவிக்காக மார்க் பண்ணுங்க ஓகே இப்ப அப்சர்வ் பண்ணுங்க இப்ப யார் வர போறான்னு உங்களுக்கே தெரியும் ஆ செல்லர் வர போறாங்களா இப்போ யார் வர போறா யார் வர போறா நீங்க இருக்கிறது சப்போர்ட் ஏரியா பாஸ் ஏ பையர் வர போறாங்க என்ட்ரி கொடுங்க குடுங்க பரவாயில்ல தப்புன்னா பரவாயில்ல போயிடலாம் தப்புன்னா கத்துக்க போறோம் ஏதாவது தப்பு பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் பட் ரூல பிரேக் பண்ணிருக்கோமா அப்படின்றதுதான் முக்கியம் சரியா நீங்க உங்க ஒரு ட்ரேட் எடுக்குறீங்க டெக்னிக்கல் அனலைசர் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அதெல்லாம் அதெல்லாம் விஷயம் இல்ல நீங்க நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை ரூல வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கீங்களான்றதுதான் ட்ரேடிங் முக்கியம் இந்த ட்ரேட் நமக்கு லாஸ் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரூல்ஸை பிரேக் பண்ணலை இப்போ இதில் எங்க சரி நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணுறோமா இல்லை 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 ஸோ ஒரு ட்ரேட் டப்பாக போனால் பிரச்சனை இல்லை ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தா நமக்கு அது ப்ராஃபிட் அங்கே தான் உங்களுடைய சைக்காலஜி ஒர்க் பண்ணும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பையர் வந்திருக்காங்க ஓகே ஸோ புரியுதா கிளாஸ்லாம் இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல உங்களுக்கு புரியுதா அனலைஸ் பண்ண இங்கே நான் செல்ல ரெண்டு சொன்னா இதுல பிரேக் அவுட் நடந்துருக்கு தானே இல்லையே சோ முன்னாடி அதுதான் சப்போர்ட் இருக்காங்களே எப்படி எடுப்பீங்க ஓகே அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இப்ப நீங்க அடுத்தடுத்த செஷன்ஸ் போகிறப்போ உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட் வரும் ஓகே அப்ப இந்த வயரோட இந்த பிக் பிரேக் அவுட் நடந்திருந்தா அந்த கேண்டில் வீக்கான கேண்டில் பாஸ் ஒழுங்க பாருங்க இந்த கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டலா அப்ப வீக்னா இப்போ இப்ப எக்ஸாம்பிள் செல்லர் வீக்னா யார் வருவா பையர் பையர் வீக்னா செல்லர் தான வரணும் ஒரு செல்லர் உட வீக்னஸ் பையர் உட வீக்னஸ் ஸ்ட்ராங்னஸ் வெச்சதனே மார்க்கெட் வேல செய்யும் நெக்ஸ்ட் பிரெ딕ஷன்ல ஆமா ஓகே இப்ப நான் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணது என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சோம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சதா ஆமா நீட்டா இருந்துச்சா கன்ஃபியூஸ் ஏதாவது இருக்கா ம் மார்க்கெட் அனலைஸ் பண்றதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா இல்ல இல்ல எடுத்த ட்ரேட்ஸ்ல இருக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா உங்களுக்கு இல்ல ஓகே கிளியரா இந்த செஷன் ஆமா கிளியர் 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 ஓகே அப்போ நீங்களும் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு எனக்கு எனக்கு ஒரு காணிப்பி வைங்க ஓகே சார் ஓகே இப்போ அனலைஸ் பண்ற மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா பேசிக்கா ஒரு அனலைஸ் பண்ற மெத்தட் புரிஞ்சுச்சா பேசிக்கா ஆமா 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 கிளியரா இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இருக்கா கிளியர்கா ஆமா இருக்கா இவ்வளவுதான் ட்ரைனிங் புரியுதா ஓகே ஓகே ஓகே